அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரன்ஸ். நம்ம இந்த வீடியோவில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பற்றி பார்க்கலாம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இது வந்து எந்த டாப்பிக்கில் வரும்னு பார்த்தீங்கன்னா, குரூப் டூவில் யூனிட் செவனில் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு கீழே இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்ப்போம். ஸோ ஓகே, பார்க்கலாம். இப்போது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்த்திங்கன்னா மூணு ஃபேஸாக பிரிக்கலாம். மாட்ரேட்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், காந்தினரா. ஃபர்ஸ்ட் மாட்ரேட்ஸ், அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பித்ததுலேருந்து 1905, அந்த சூரத் ஸ்பிரிட் முன்னாடி, நம்ம நான் சூரத் ஸ்பிரிட் வந்து 1907 தான், இருந்தாலும் நான் 1905 அது ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ 1905 வரைக்கும் மாட்ரேட் ஸ்பிரிட்னு சொல்லுவோம். 1905 காந்தி என்டர் ஆகிற வரைக்கும், அதாவது 1918 வரைக்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஸ்பிரிட்னு சொல்லுவோம். அடுத்தது 1918 டு இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் காந்தியன் எரான்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதை வந்து 1918 முன்னாடி வந்து ப்ரீ காந்தியன் எரான்னு கூட சொல்லுவோம். இப்போ வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன அசோசியேஷன்ஸ் இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க தேவையில்ல குரூப் டூக்கு, குரூப் ஒனுக்கு தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து என்ன இயர், யா எந்தெந்த பர்சனாலிட்டிஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பங்கபாஷா பிரகாஷிக்க சபா, ஸ்டார்டட் பை தி ஃபாலோவர்ஸ் ஆஃப் ராஜாராம் மோகன் ராய் இன் 1836. அடுத்தது பெங்கால் லேண்ட் ஹோல்டர்ஸ் சொசைட்டி, 12 நவம்பர் 1837 கல்கட்டாவில் ஆரம்பித்தாங்க. பெங்கால் பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன், ஜார்ஜ் தாம்சன் ஒரு ஸ்காட்டிஷ்னால ஸ்டார்ட் பண்ணது, இதுவும் பெங்கால் தான். அடுத்தது இந்தியன் லீக், இட் வாஸ் ஸ்டார்டட் இன் பெங்கால் பை சிசிர் குமார் கோஷ் ஆன் 23rd December 1875. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியன் அசோசியேஷன், இதுவும் கல்கட்டாவில் தான், 26th July 1876 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பை சுரேந்திரநாத் பானர்ஜி. இவரை தான் நம்ம இந்தியன் புக் அப்படின்னு சொல்லுவோம். தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் வேர் இந்தியன் அசோசியேஷன் டுக் பார்ட் வேர், இது வந்து எதுக்கு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அகிடேஷன் அகைன்ஸ்ட், அதாவது 21 அது ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து 21 to 19 கொண்டு வந்திருப்பாங்க. அது ஏன் நான் இதுக்காக அகிடேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்தியாவில் வந்து 21 அப்போ தான் 20 மேலே தான் நிறைய பேர் வந்து கல்வியை முடிப்பாங்க, படிச்சுட்டு வெளில வருவாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப 19 கொண்டு வந்ததுனால யாருனாலையும் அதுக்கு உள்ளே போக முடியாத மாதிரி சூழ்நிலை ஏற்படும், அதனால அதை கொண்டு வந்துருப்பாங்க. ப்ரொடெஸ்ட் அகெயின்ஸ் வெர்னாக்குலர் ஆக்ட் அண்ட் ஆர்ம்ஸ் ஆக்ட், இந்த ஆக்ட்ஸுக்கு எதிராகவும் அந்த இந்தியன் அசோசியேஷனை உருவாக்கியிருப்பாங்க. இந்தியன் அசோசியேஷன் கன்வென்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் இன் கல்கட்டா ஆன் 28, 29 and 30. 1883 தான் ஃபர்ஸ்ட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு இந்த தேதிகளில், 28, 29, 30 December நடந்திருக்கு. தென் செகண்ட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் ஃப்ரம் 25 to 27 December 1885. ஸோ 83 ஃபஸ்ட் கான்ஃபரன்ஸ், 85 செகண்ட் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு பாம்பேயில். ஃபர்ஸ்ட் வந்து கல்கட்டாவில் நடந்துச்சு, செகண்ட் வந்து பாம்பேயில் நடந்திருக்கு. பாம்பே அசோசியேஷன், தி பாம்பே அசோசியேஷன் வாஸ் ஃபார்ம்ட் ஆன் 26th August. இது வரைக்கும் முன்னாடி பார்த்தது எல்லாமே பெங்கால் கல்கட்டா, அந்த கல்கட்டாவில் தான் எல்லாமே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பாம்பே அசோசியேஷன் தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணது, அதை கல்கட்டா விட்டு வெளியில். தி பாம்பே அசோசியேஷன் வாஸ் ஃபார்ம்ட் ஆன் 26th August 1852. ப்ராமினன்ட் லீடர்ஸ் வேர் ஜெகநாத் சங்கர் ஷெட், தாதாபாய் நவ்ரோஜி, விஎன் மன்லிக் அண்ட் நவ்ரோஜி சுந்தோன்ஜி. பூனா சர்வஜனிக் சபா 1867 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் ஸ்டார்டட் அஸ் பூனா அசோசியேஷன் அண்ட் ஆஃப்டர் 3 இட் பிகேம் பூனா சர்வஜனிக் சபா. இது வந்து அந்த லோவர் காஸ்ட் பீப்புளோட வெல்ஃபேர்க்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த பூனா சர்வஜனிக் சபா. ஜிவி கோஸ் வாஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் திஸ் சபா, இட் சர்வ்ட் ஆஸ் அ ட்ரைனிங் கிரவுண்ட் ஃபார் மெனி ப்ராமினன்ட் பொலிட்டீஷியன்ஸ் லைக் ரனாடே, கோகலே, திலக். இந்த மாதிரி ஃபேமஸ் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே அங்கே தான் வந்திருக்காங்க, பூனா சர்வஜனிக் சபா. அடுத்தது பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன், இதுதான் லாஸ்ட் அசோசியேஷன் காங்கிரஸ்க்கு வரக்கு முன்னாடி. தி பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் வாஸ் ஃபவுண்டட் இன் 21st January 1885 பை பத்ருதீன் தியாப்ஜி அண்ட் ஃபெரோஷா மெஹ்தா. இவங்க ரெண்டு பேருமே இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பிரசிடெண்டாக இருந்திருக்காங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷனை உருவாக்கியிருப்பாங்க. அடுத்தது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இப்போ நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு வந்துட்டோம். ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா ஆலன் ஆக்டோவியன் ஹியூம், ஏ ரிட்டையர்ட் சிவில் சர்வெண்ட் இன் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அவர் தான், ஏஓ ஹியூம் தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸை உருவாக்கியிருப்பார். இந்த உருவாக்கும் போது இந்தியாவோட கவர்னர் ஜென்ரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் டிஃப்ரின், அவர் தான் இந்தியாவோட கவர்னர் ஜென்ரலாக இருந்திருப்பார். டபிள்யூசி பானர்ஜி வாஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் டபிள்யூசி பானர்ஜி. இட் வாஸ் அட்டெண்டட் பை 72 delegates from all over India. 72 delegates வந்து அதை அட்டன் பண்ணியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட்
இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸை காங்கிரஸோட கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ணியிருப்பாங்க. தி செகண்ட் செஷன் வாஸ் ஹெல்ட் இன் கல்கட்டா 1886. ஃபர்ஸ்ட் வந்து பாம்பே, செகண்ட் வந்து கல்கட்டா. அண்ட் அது சேர்மன்ஷிப் ஆஃப் தாதாபாய் நவ்ரோஜி. அந்த தேர்ட் இன் மெட்ராஸ், மூணாவது மெட்ராஸ் நடந்திருக்கும். இது இம்பார்ட்டன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் இன் மெட்ராஸ் 1887. அண்ட் அது சேர்மன்ஷிப் ஆஃப் பத்ருதீன் தியாப்ஜி. இவர் தான் ஃபர்ஸ்ட் முஸ்லீம் டு ப்ரிசைட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். கிரிட்டிசிசம் ஆஃப் ஐஎன்சி, வில்லியம் வெடர்மேன் பாப்புலரைஸ் தி கான்செப்ட் ஆஃப் ஐஎன்சி பீங் அ சேஃப்டி வால். வில்லியம் வெடர்மேன்ங்கிற வந்து ஐஎன்சி வந்து ஒரு சேஃப்டி வால்ன்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பார். ஆன் தி அதர் ஹேண்ட், லார்ட் டஃப்ரின் ஹூ இஸ் த கவர்னர் ஜென்ரல், அப்போ நான் சொன்னேன்ல ஐஎன்சி ஸ்டார்ட் ஆகும்போது கவர்னர் ஜென்ரல் இருந்த லார்ட் டஃப்ரின் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா, பஞ்ச் ஆஃப் டிஸ்லாயல் பேபர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். மாட்ரிட்ஸ், அதாவது 1885லேருந்து 1905 வரைக்கும் மாட்ரிட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம மாட்ரிட்ஸ் பற்றி பார்க்கலாம். த லீடிங் ஃபிகர்ஸ் டியூரிங் தி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் நேஷனல் மூமெண்ட் வேர் A.O.Hume, W.C. பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி, ஃபெரோஷா மெஹ்தா, கோபாலகிருஷ்ண கோகலே. கோகலே தான் காந்தியோட குருன்னு சொல்லுவாங்க. பண்டித் மதன்மோகன் மாளவியா, பத்ருதீன் தியாப்ஜி, ஜஸ்டிஸ் ரனாடே அண்ட் ஜி சுப்பிரமணிய ஐயர். சுரேந்திரநாத் பானர்ஜி வாஸ் கால் தி இந்தியன் புக். ஹி ஃபர்ம்லி அப்போஸ் தி பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். இந்த ஃபஸ்ட்டாக அந்த மாட்ரிட்ஸ் இந்த இது நடந்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, இந்த 1905 வந்து லார்ட் குசன் வந்து ஒரு இது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுங்கிற கான்செப்ட் இது இப்போ எடுத்திருப்பாரு. இதனால தான் நிறைய பிரச்சனை நடந்திருக்கும். அதனால தான் சொல்லப்போனால் ஐஎன்சி கூட பெரிய காரணமாக இருந்திருக்கும். ஹி ஃபர்ம்லி அப்போஸ் தி பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். தாதாபாய் நவ்ரோஜி வாஸ் நோன் அஸ் தி கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா. தாதாபாய் நவ்ரோஜி தான் கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். He is regarded as India's unofficial ambassador in England. இவர் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு அம்பாசிடர் அந்த ஒரு ரேஞ்சுக்கு இருந்திருப்பார். அவர் பார்லிமெண்ட் இருந்த முதல் இந்தியர் வந்து, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இருந்த முதல் இந்தியர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. இதை நல்லா ஞாபகம். ஹி இஸ் கால் தி கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா. ஹி இஸ் ரிகார்டட் ஆஸ் இந்தியாஸ் அன்அஃபிஷியல் அம்பாசிடர் இன் இங்கிலாந்து. ஹி வாஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பிகம் அ மெம்பர் ஆஃப் தி பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ். கோபாலகிருஷ்ண கோகலே வாஸ் ரிகார்ட் ஆஸ் தி பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காந்தி. ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் சொல்லுவாங்க, காந்தி வந்து அங்கே ஆஃப்ரிக்காவிலேருந்து இங்கே வரும்போது கோகலே தான் போய் ஃபஸ்ட்டு மீட் பண்ணியிருப்பார். அவரோட அறிவுறுத்தின மாதிரி தான் அவர் நடந்திருப்பார். ஸோ வந்து கோபாலகிருஷ்ண வந்து காந்தியோட பொலிட்டிக்கல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1885 to 1905. Methods of moderate aggression, they believed in the fairness of British rule. So அவங்க வந்து நம்பினாங்க பிரிட்டிஷ் ஜஸ்டிஸை வந்து அவங்க நம்பினாங்க. அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. தே அடாப்டட் பீஸ்ஃபுல் மீன்ஸ் டு சே தேர் டிமாண்ட்ஸ் அண்ட் கிளைம்ஸ். எந்த வகையான ஒரு வயலேஷனில் ஈடுபடக்கூடாது, பீஸ்ஃபுல்லாக தான் நம்ம வந்து நமக்கான தேவைகளை வாங்கிக்கணும் அப்படின்னு வந்து அவங்க நம்பினாங்க மாட்ரிட்ஸ். த டிமாண்ட்ஸ் வேர் டிஸ்கிரைப்ட் ஆஸ் பொலிட்டிக்கல் மெண்டிகன்சி. தி த்ரீ பீஸ் வேர் பெட்டிஷன், ப்ரேயர்ஸ் அண்ட் ப்ரொடெஸ்ட் விச் தி மாடர்ன்ஸ் ஹேவ் பின் ப்ரெஸிங் தேர் டிமாண்ட். அவங்க வந்து இந்த த்ரீ பீஸ்ன்னு சொல்லுவாங்க, பெட்டிஷன், ப்ரேயர்ஸ் அண்ட் ப்ரொடெஸ்ட். இந்த மூணு பீஸ் மூலியமாக தான் அவங்க வந்து அவங்க டிமாண்ட்ஸை முன் வச்சாங்க. மெயின் டிமாண்ட்ஸ் ஆஃப் மாடரேட்ஸ், எக்ஸ்பேன்ஷன் அண்ட் ரிஃபார்ம் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ இது வந்து எக்ஸாமினேஷன் சைமில்டேனி அவங்க வந்து, அதாவது ஐசிஎஸ் அந்த அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் வந்து இங்கிலாண்டில் தான் நடந்திருக்கு. இந்தியாவில் செலக்ட் ஆகி இங்கே இந்தியாவிலேருந்து போகணும்னு ஆசைப்படுறவங்க கூட இங்கிலாண்டில் போய் எழுதி தான் இங்கே வந்து செலக்ட் ஆகி வரணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. அதை வந்து இந்தியாவிலையும் நடத்தணும், இந்தியாவுக்கான ஒரு உரிமையை அவங்க கொடுக்கணும், இந்தியாவிலையும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க, வலியுறுத்தினாங்க. செப்பரேஷன் ஆஃப் த ஜுடிஷரி ஃப்ரம் தி எக்ஸிக்யூட்டிவ், மோர் பவர்ஸ் ஃபார் தி லோக்கல் பாடிஸ், ரெடக்ஷன் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பீசன்ஸ் ஃப்ரம் அன்ஜஸ்ட் லேண்ட் லாட்ஸ், அபாலிஷன் ஆஃப் சால்ட் டேக்ஸ். அந்த சால்ட் டேக்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த காலத்தில், அதுதான் அது ரொம்ப ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணுச்சு நிறையா பேர்த்துன்னு சொல்லலாம். அண்ட் சுகர் டியூட்டி, ரிடக்ஷன் ஆஃப் ஸ்பெண்டிங் ஆன் ஆர்மி, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ். எக்கனாமிக் எக்ஸ்பிளேஷன் ஆஸ் மென்ஷன் பை மாட்ரிட்ஸ். இந்த மாட்ரிட்ஸ் வந்து நிறைய எக்கனாமிக் தியரி வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி, ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரிங்கிறத கொடுத்துருப்பாரு. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா 1901. ஒன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆஸ் மென்ஷன்ட் இஸ் ஹோம் சார்ஜஸ் விச் ரெஃபர் டு தி எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்யூட் இன் இங்கிலாந்து பை தி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆன் பிஹாஃப் ஆஃப் இந்தியா.
ஸோ வந்து இங்கே கலெக்ட் பண்ணுற டேக்ஸ் இதை வச்சு தான் இங்கே வந்து நிறையா ஆர்மிக்கு செலவு பண்ணுறது. அங்கே இங்கிலாண்டில் கூட எல்லாம் எந்த ஒரு இங்கே இந்தியானால ஏதாச்சும் இதாச்சுன்னா கூட அதை வச்சு தான் செலவு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஆர்சி டியூட்டிஸ் தியரி ஆன் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோடேஷன் 1901 எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. அடுத்தது ரனாடே 1898 எஸ்ஏஸ் இன் இந்தியன் எக்கனாமி. ஸோ தாதாபாய் நவரோஜி, ஆர்சி டட், ரனாடே இவங்களாம் தான் எக்கனாமிக்கை பற்றின ஒரு தியரிலாம் கொடுத்துருப்பாங்க பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக. இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட்ஸ் 1892. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இந்தியன் கவுன்சில் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இட் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் அடிஷ்னல் மெம்பர்ஸ் இன் தி சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ். அட் த சேம் டைம் பிரிட்டிஷ் மெயின்டைன் தி அஃபிஷியல் மெஜாரிட்டி இன் திம். ஸோ வந்து இவங்களுக்கு அதாவது இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா கவுன்சிலில் வந்து இந்தியன்ஸுக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க. இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து எதுவும் எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கான உரிமை எதுவும் பெருசாக இல்லை அவங்களுக்கு. லைக் ஒரு பப்பட் அது மாதிரி தான் இருந்தாங்கன்னு சொல்ல கூட சொல்லலாம். என் எலிமெண்ட் ஆஃப் இன்டைரக்ட் எலெக்ஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். இன்டைரக்ட் எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என் எலிமெண்ட் ஆஃப் இன்டைரக்ட் எலெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த கவுன்சில் ஆக்ட் 1892 தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. த பட்ஜெட் குட் நாட் பி அமெண்டட் நாட் குட் இட் பி ஓட்டட் அப்பான். அதாவது இந்தியன்ஸ் யாரும் இந்த பட்ஜெட்டை பற்றி எந்த ஒரு கருத்தும் ஓட்டிங் ரைட்ஸ் அது மாதிரி இந்த இது வேணுமா வேண்டாமா அது மாதிரி குறை சொல்கிறது இது மாதிரி எதுவுமே இந்தியன்ஸ்க்கு பவர் கொடுக்கல. சும்மா இருந்துக்கலாம், உள்ளே இருந்துக்கலாம், அவ்வளோதான். ஹியர் தி காங்கிரஸ் ஹேட் தி ஃபாலோயிங் டிமாண்ட்ஸ். எலெக்டட் இந்தியன்ஸ் இந்த கவுன்சில் ஷுட் பி இன் மெஜாரிட்டி, பவர் டு ஓட் அண்ட் அமெண்ட் த பட்ஜெட். தேர் இஸ் நோ டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன். அவங்க வந்து இதான் சொன்னாங்க, நாங்கள் வந்து மெஜாரிட்டியாக உள்ளே இருக்கணும், எங்களுக்கு வந்து ஒரு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கணும், நீங்களே ஓட் பண்ணி நீங்களே இது பண்ணிக்கிறீங்க, ஆனால் நாங்களும் அதில் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா நாங்களும் அதை வந்து எதிர்த்து கேட்கணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நோ டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன், எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் நாங்கள் டேக்ஸ் கட்ட மாட்டோம், இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கு அந்த கவுன்சில் ஆக்டுக்கு எகெயின்ஸ்டாக. செகண்ட் ஃபேஸ் அதாவது 1905 to 1919. தி ப்ராசஸ் ஆஃப் ஸ்பிட்டின் த காங்கிரஸ் பார்ட்டி பிகன் வென் லோக்மானிய திலக் ஃப்ரம் பூனே கிளாஷ் த மாடரேட்ஸ் ஓவர் தி கொஷின் ஆஃப் சோசியல் ரிஃபார்ம்ஸ். ஸோ வந்து இங்கே இருக்க மாடரேட்ஸ் அதாவது லால் பால் பால்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை வந்து லால் பால் பால், லாலா லஜ்பத் ராய், பால் கங்காதர் திலக் இவங்களாம் தான் லால் பால் பால்னு சொல்லுவாங்க. இவங்களாம் தான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இன் ஜூலை 1895 திலக் அண்ட் ஹிஸ் குரூப் அவுட்ஸ்டர் ரனாடே அண்ட் கோக்லே ஃப்ரம் தி கண்ட்ரோல் ஆஃப் பூனா சர்வஜனிக் சபா. அந்த சர்வஜனிக் சபா சொல்லியிருந்தோம்ல அதுலேருந்து இவங்கெல்லாம் வெளில வந்திருப்பாங்க. கோக்லே ஸ்டார்டட் அ செப்பரேட் பொலிட்டிக்கல் அசோசியேஷன் கால் டெக்கான் சபா அப்படின்ட்டு கோக்லேயால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது 1985 தான் வெளில வந்திருக்காங்க. இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் தி ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் வித் திலக் அண்ட் காங்கிரஸ்மேன் ஆஃப் ஹிஸ் லைன் ஆஃப் திங்கிங் அவுட் ஆஃப் ஆல் பொசிஷன் ஆஃப் பவர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் த காங்கிரஸ் அண்ட் நெவர் கேவ் ஹிம் அ சான்ஸ் டு பிகம் அ காங்கிரஸ் பிரசிடெண்ட். இந்த காங்கிரஸ் பிரசிடெண்ட்டுக்கு வந்து திலக் வந்து கொண்டு வரல அது மாதிரி, அதனால் மாடரேட்ஸ் மேலே ஒரு கோவம் இருக்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கு, அதாவது இந்த லால் பால் பால் இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு கோவம் இருக்கும், ரனாடே இவங்க எல்லாத்துக்கும் ஒரு கோவம் இருக்கும் திலக் வந்து பிரசிடெண்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. காசஸ் ஃபார் த ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம், த டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் த ஒர்க்கிங் ஆஃப் தி காங்கிரஸ் ஹேட் பீன் எக்ஸ்பிரஸ்ட் பை பகிம் சந்திர சாட்டர்ஜி வென் ஹி டிஸ்கிரைப் காங்கிரஸ்மென்ஸ் அஸ் பிளேஸ் ஹண்டிங் பொலிட்டீஷியன்ஸ். பிளேஸ் ஹண்டிங் பொலிட்டீஷியன்ஸ்ன்ற ஒரு விமர்சனம் செஞ்சுருப்பார் பகிம் சந்திர சாட்டர்ஜி. ஸோ இதுதான் ஃபஸ்ட் அகிடேஷன் சொல்லலாம் உள்ளேயே காங்கிரஸ்க்குள்ளேயே. ஆரோ பிண்டோ கோஷ் சீரீஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இன் 1893 to 1894 நியூ லேம்ப்ஸ் ஃபார் ஓல்டு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. லார்ட் குர்சன் கல்கத்தா கார்பரேஷன் ஆக்ட், இவர் வந்து நிறைய ஆக்ட் கொண்டு வந்திருப்பார். 1899 வந்திருப்பார். 1905 வந்து கடைசியாக வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அது வரைக்கும் இருந்திருப்பார். கல்கத்தா கார்பரேஷன் ஆக்ட் 1899 அப்பாயின்மெண்ட் ஆஃப் அ கமிஷன் அண்டர் சர் தாமஸ் டலே இன் 1902 டு சஜஸ்ட் ரிஃபார்ம்ஸ் ரிகார்டிங் யூனிவர்சிட்டிஸ் அந்த பாசிங் ஆஃப் தி இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் 1904 ஆன் த பேசிஸ் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த யூனிவர்சிட்டி ஆக்ட் இதெல்லாம் நல்லா ஞாபகம், யூனிவர்சிட்டி ஆக்ட் வந்து 1904, போலீஸ் கமிஷன் ஆக்ட் 1902. ஸோ இந்த ஆக்ட்லாம் எந்த இயர் நல்லா ஞாபகம், இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு போலீஸ் கமிஷன் ஃபஸ்ட் ஆக்ட் வந்து 1902, யூனிவர்சிட்டி ஆக்ட் 1904. அடுத்தது டெல்லி தர்பார், இது வந்து செகண்ட் டெல்லி தர்பார். ஃபஸ்ட் டெல்லி தர்பார் எப்போ நடந்திருக்கும், 1858, அதாவது அந்த குயின் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் அந்த டைமில், அதாவது அந்த ரிவோல்ட் முடிஞ்ச அடுத்த இயரே நடந்திருக்கும். அடுத்த செகண்ட் வந்து
1903 நடந்திருக்கும் செகண்ட் டெல்லி தர்பார். ஏன்ஷியன் மோனுமெண்ட்ஸ் ப்ரிசர்வேஷன் 1904, அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் 1904, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அன் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ரிசர்ச் இன்ஸ்டியூட் அட் புசா இன் டெல்லி, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், லாஸ்ட்டாக பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905 நடந்திருக்கும். இப்போ தான் இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு அப்புறம் தான் ஸ்வதேசி மூவ்மெண்ட்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்படியே இங்கே சென்னை எல்லா பக்கம் நடந்திருக்கும். ஸோ இந்த ஆக்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதான் ஞாபகம். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் டு டிவைட் பீப்புள். தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டெசிஷன் டு பார்ட்டிஷன் பெங்கால் ஹேட் பீன் மேட் பப்ளிக் இன் டிசம்பர் 1903. ஸோ வந்து இது ஃபஸ்ட்டாக டிசைட் பண்ணது 1903. தி ஐடியா வாஸ் டு ஹாவ் டூ ப்ரொவின்சஸ், பெங்கால் கம்ப்ரைசிங் வெஸ்டர்ன் பெங்கால் ஆஸ் வெல் ஆஸ் தி ப்ரொவின்சஸ் ஆஃப் பீகார் அண்ட் ஒடிசா அண்ட் ஈஸ்டர்ன் பெங்கால் அண்ட் அசாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெங்கால் அந்த சைடு, அதாவது லைக் இப்போ இருக்க பங்களாதேஷ், அதெல்லாம் ஆட் பண்ணி தான் சொல்லுவாங்க. அசாம், அசாம்லாம் முஸ்லீம்ஸ் அதிகமான ஏரியா. ஸோ வந்து இவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, பிரிக்க ஒட்டுக்காக இருக்காமல் பிரித்து வச்சா ஈஸியாக ரூல் பண்ணலாம், அதாவது டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி. ஸோ அதே மாதிரி தான் இதையும் பிரித்தாங்க. பெங்கால் ரிட்டைன் கல்கட்டா ஆஸ் இட்ஸ் கேபிட்டல் வைல் டாக்கா பிகேம் த கேபிட்டல் ஆஃப் ஈஸ்டர்ன் பெங்கால். ஸோ வந்து கல்கட்டா இந்த சைடில் ஹிந்துஸ் நிறையா இருப்பாங்க, அந்த பங்களா ஈஸ்டர்ன் பெங்கால் அதாவது டாக்கா அந்த பங்களாதேஷ் சைடு, அங்கே வந்து முஸ்லீம் நல்லா இருப்பாங்க, நிறையா அதிகமாக இருப்பாங்க. ஸோ இதை ரெண்டையும் பிரிக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்தாங்க. தி அஃபிஷியல் ரீசன் பிஹைண்ட் ஃபார் தி டெசிஷன் வாஸ் தி வாஸ் தட் பெங்கால் வித் அ பாப்புலேஷன் ஆஃப் 78 மில்லியன் ஹேட் பிகம் டூ பிக் டு பி அட்மினிஸ்ட்ரேட். ஸோ வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்கனால வந்து ஒரே கவர்னன்ஸ் ஸ்கேல் கொண்டு மெயின்டைன் பண்ணுற கஷ்டம், அதனால பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் சொல்லியிருந்தாங்க. இட் வாஸ் ஆல்சோ ஸ்டேட்டட் தட் பார்ட்டிஷன் வுட் ஹெல்ப் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் அசாம் இஃப் இட் கேம் அண்ட் அது டைரக்ட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட். அசாம் வந்து மெயின்டைன் பண்ண கஷ்டமாக இருக்குது, அதனால ஒரே ஜூரிஸ்டிக்ஷன் கொண்டால் கீழே கொண்டு வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. திஸ் வாஸ் டு சம் எக்ஸ்டெண்ட் பட் த ரியல் மோட்டிவ் பிஹைண்ட் த பார்ட்டிஷன் பிளான் வாஸ் சீன் இன் டு தி பிரிட்டிஷ் டிசைட் டு வீக்கன் பெங்கால் தி நர்வ் சென்டர் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு லீடர்ஸ், ராஜாராம் மோகன் ராயில் இருந்த நிறையா லீடர்ஸ் வந்து பெங்காலிருந்து தான் எமர்ஜாகி வந்திருப்பாங்க. ஸோ வந்து அங்கே வந்து வீக்கன் பண்ணும், நேஷ்னலிசம் சொல்கிறவங்க வந்து இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகணும் அப்படிங்க, நேஷ்னலிசம் பேசுகிறவங்களுக்கு வந்து ஒரு வீக்னஸாக இருக்கும், இது கொண்டு வரணும் அப்படிங்க, வீக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அதை வந்து டைரக்ட் கண்ட்ரோலில் கொண்டு வரணும் பிரித்து அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயின் எய்மாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆன்டி பார்ட்டிஷன் கேம்பெயின் அண்டர் மாடரேட்ஸ். இந்த பீரியட் 1903 to 1905 த லீடர்ஷிப் வாஸ் ப்ரொவைடட் பை மென் லைக் சுரேந்திரநாத் பானர்ஜி, கே கே மித்ரா அண்ட் பிருத்விச்சந்திர ராய். ஸோ இவங்களுக்கு கீழே தான் அந்த கேம்பெயின்லாம் நடந்திருக்கும். த மெத்தட்ஸ் அடாப்டட் வேர் பெட்டிஷன்ஸ் டு தி கவர்மெண்ட், பப்ளிக் மீட்டிங்ஸ், மெமரண்டா அண்ட் ப்ரொபகேண்டா த்ரூ ஸ்பாம்ஃப்லெட் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் அஜய் ஹிதாபாய் சஞ்சீபனி அண்ட் பெங்காலி. ஸோ அந்த பெங்காலி தான் ஃபர்ஸ்ட், பெங்காலி கேசட் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஆன் ஆகஸ்ட் 7, 1905 வித் த பேசேஜ் ஆஃப் தி பைகாட் ரெசல்யூஷன் இன் த மேசிவ் மீட்டிங் ஹெல்ட் இன் கல்கட்டா டவுன் ஹால், தி ஃபார்மல் ப்ரொக்ளைமேஷன் ஆஃப் ஸ்வதேசி மூவ்மெண்ட் வாஸ் ஸ்டார்டட். த ஆகஸ்ட் 7, 1905 தான் ஸ்வதேசி மூவ்மெண்ட் வந்து கல்கட்டா டவுன் அண்ட் ஹால் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அக்டோபர் 16, 1905 தி டே ஆஃப் தி டே த பார்ட்டிஷன் ஃபார்மலி கேம் இன் டு ஃபோர்ஸ் வாஸ் அப்சர்வ்ட் ஆஸ் அ டே ஆஃப் மார்னிங் த்ரூ அவுட் தி பெங்கால். ஸோ அதை வந்து ஒரு துக்க தினமாக அக்டோபர் 16, 1905 இந்த டேட்டை நல்லா ஞாபகம், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை வந்து கொண்டு வந்த அந்த நாளில் துக்க தினமாக பெங்கால் ஃபுல்லும் அனுசரிச்சிருப்பாங்க. பீப்புள் ஃபாஸ்டட் பாத்டு இன் த கங்கா அண்ட் வாக்கு பேஃபுட் இன் ப்ரொசிஷன் சிங்கிங் வந்தே மாதரம். முஸ்லீம்ஸ் ஹிந்துஸ் எல்லோரும் சேர்ந்து கங்கை நதியில் குளிச்சுட்டு வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோட ஒரு நடைப்பயணம் போயிருப்பாங்க வெறுங்காலில். அமர் சோனார் பங்களா, த நேஷனல் ஆந்தம் ஆஃப் ப்ரெசன்ட் டே ஆஃப் பங்களாதேஷ் வாஸ் கம்போஸ்ட் பை ரவீந்திரநாத் தாகூர் அண்ட் வாஸ் சங் பை ஹியூஜ் க்ரௌட்ஸ் மார்ச்சிங் இன் த ஸ்ட்ரீட். அமர் சோனார் பங்களா, நான் இந்தியாவோட நேஷனல் ஆந்தம் ஜனகணமனாவும் அமர் சோனார் பங்களாவும் எழுதினது கம்போஸ் பண்ணது வந்து ரவீந்திரநாத் தாகூர் தான் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த அமர்நாத் சோனார் பங்களாங்கிறது வந்து பங்களாதேஷோட நேஷனல் ஆந்தம். ஸோ அந்த சைடில் இருக்கவங்க இதை பாடிட்டே வந்தாங்க. பீப்புள் டைட் ராக்கிஸ் ஆன் ஈச் அதர் ஹேண்ட் ஆஸ் அ சிம்பிள் ஆஃப் யூனிட்டி டு த டூ ஹவர்ஸ் ஆஃப் பெங்கால். ஸோ வந்து ஹிந்துஸ்கா வந்து ராக்கி சகோதரத்துவத்துக்காக கட்ட அந்த ராக்கியை வந்து முஸ்லீம்ஸ் அப்படியே ஹிந்துஸ் மாற்றி மாற்றி கட்டிட்டாங்க, அவங்களோட யூனிட்டியை காமிச்சாங்க
இந்த பங்களாதேஷ் இந்த பெங்காலை பிரிக்கிறதுக்கான ஒரு எதிர்ப்பாக காமிச்சிக்கிட்டாங்க. சூன் த மூமெண்ட் ஸ்ப்ரெட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி இன் பூனா அண்ட் பாம்பே அண்ட் த திலக். பூனா பாம்பே இப்போ பூனேன்னு நீங்கள் எடுத்துட்டிங்கனால திலக் அவர் பிறந்த இதுதான். ஸோ வந்து ஒரு கொஷின் குரூப் ஃபோரில் கூட ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, அதாவது ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்ட்டு பாம்பேயில். அது வந்து நிறைய பேர் வந்து 90% நிறைய எழுதியிருந்தாங்க, ஆனால் வந்து பாம்பேயில் ஸ்டார்ட் பண்ணது வந்து திலக். ஸோ வந்து பூனே நினச்சி ஏதாச்சும் மெஜாரிட்டி எதாவது கொஷினுக்கு வந்திருந்தாலும் அது திலக்காக தான் ஆன்சர் இருக்கும். இன் பஞ்சாப் அண்டர் லாலா லஜ்பத் ராய் அண்ட் அஜித் சிங். பஞ்சாப்னாவே லாலா லஜ்பத் ராய் அண்ட் அஜித் சிங். இன் டெல்லி அண்டர் சையத் ஹைதர் ரசா. அண்ட் இன் மெட்ராஸ் அண்டர் சிதம்பரம் பிள்ளை. அந்த மூமெண்ட்டை ஸ்வதேசி மூமெண்ட்டை வந்து 1905 வந்து தமிழ்நாட்டில் யார் எடுத்தாங்கன்னு கேட்டாவே சிதம்பரம் பிள்ளை, கப்பலோட்டிய தமிழன் விஓ சிதம்பரம் பிள்ளை. தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மீட்டிங் இன் 1905 அண்டர் தி பிரசிடென்ட்ஷிப் ஆஃப் கோகலே ரிசால்வ் டு கண்டெம் த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அண்ட் ரியாக்ஷனரி பாலிசிஸ் ஆஃப் குர்சான். ஸோ கோகலே தலைமையிலான 1905 வந்து நடந்த ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து இந்த ரெண்டு இதை தீர்மானம் போட்டிருப்பாங்க. என்ன இந்த குர்சான் வந்து பார்ட்டிசான் பெங்காலை வந்து தப்பான இது ஒரு உள்நோக்கத்தோடு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சப்போதே ஆன்டி பார்ட்டிஷன் அண்ட் ஸ்வதேசி மூமெண்ட்டு இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டுக்கு ஆதரவாகவும் தீர்மானம் போட்டிருப்பாங்க. தி மில்டன் நேஷனலிஸ்ட் பை திலக் லாலா லஜ்பத் ராய் பிபின் சந்திரபால். ஸோ இவங்க தான் பாலால் பால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. லாலா லஜ்பத் ராய், பால் கங்காதர் திலக் அண்ட் பிபின் சந்திரபால் அண்ட் ஆரோபண்ட கோஷ் வாண்ட் ஆஃப் தி மூமெண்ட் டு பி டேக்கன் அவுட் சைட் பெங்கால் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி அண்ட் கோ பியாண்ட் இந்தியா பைக்காட் ஆஃப் ஃபாரின் கூட்ஸ் டு பிகம் எ ஃபுல் ஃப்ளெஜ்ட் பொலிட்டிக்கல் மாஸ் ஸ்ட்ரகிள் வித் அ கோல் ஆஃப் அட்டைனிங் ஸ்வராஜ் பை த மாடரேட்ஸ் டாமினேட்டிங் தி காங்கிரஸ் அட் த டைம் வேர் நாட் வில்லிங் டு கோ தட் ஃபார். ஸோ வந்து இந்த மாடரேட்ஸை வந்து வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. லைக் இந்த போராட்டம் இந்த மாதிரிலாம் அவங்களுக்குலாம் வந்து இதை வந்து முன்னெடுத்து போனது வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான் இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டுங்கிறத முன்னெடுத்து போனாங்க. மாடரேட்ஸ் வந்து இந்த அந்த அளவுக்கு வந்து இந்த மூமெண்ட்ஸில் கலந்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டில். மின்டோ மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ் 1909. இன் அக்டோபர் 1906 a முஸ்லீம் குரூப் ஆஃப் முஸ்லீம் அலைட்ஸ் கால்டு சிம்லா டெபுடேஷன் லெட் பை ஆகா கான் மெட் லார்ட் மின்டோ ஆன் டிமாண்ட் செப்பரேட் அல்ட்ரோலைட்ஸ் ஃபார் தி முஸ்லீம்ஸ். ஸோ வந்து ஆகா கான் இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆகா கான் அந்த இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக் உருவாகிறதுக்கு ஒரு அடித்தளம் போட்டவங்க தான் இந்த ஆகா கான் இவங்க எல்லாமே. ஸோ வந்து சிம்லா டெபுடேஷன் அப்படிங்கிற ஒரு இதை நடத்தி அதில் வந்து ஆகா கான் தான் ஒரு டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க வந்து முஸ்லீம்ஸ் மைனாரிட்டிஸ்க்காக தனி ஒரு எலக்ட்ரோலைட் செப்பரேட் எலக்ட்ரோலைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருப்பாங்க. தி சேம் குரூப் குவிக்லி டுக் ஓவர் தி முஸ்லீம் லீக் இனிஷியலி ஃப்ளோட்டட் பை நவாப் சலிமுல்லா ஆஃப் டாக்கா. ஸோ இந்த நவாப் சலிமுல்லா, நவாப்ஸ் மொஹின் உல் முல்க், வாக்கர் உல் முல்க் இவங்கெல்லாம் தான் டாக்காவில் வந்து முஸ்லீம் லீக் உருவாக்குறத முன்னாடியே ஒரு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ வந்து 1906 தான் முன்னெடுத்திருப்பாங்க. தி நம்பர் ஆஃப் எலக்டட் மெம்பர்ஸ் இன் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேர் இன்க்ரீஸ்ட். ஸோ வந்து இதை தான் 1909 ஃபஸ்ட்டு வந்து கவுன்சில் ஆக்டை வந்து 1892 இது வந்து மின்டோமாலி ரிஃபார்ம் சொல்லுவாங்க 1909. தி நியூ செட்டப் ஆஃப் இன் எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் வாஸ் இன்டைரக்ட். ஸோ இதுவும் இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். முஸ்லீம்ஸ் ஆர் கிவன் ரெப்ரஸன்டேஷன் த அக்சஸ் டு தி ப்ரொபோர்ஷன் ஆஃப் தி பாப்புலேஷன் ஆஸ் டிமாண்ட் பை சிம்லா டெபுடேஷன். சிம்லா டெபுடேஷனில் சொல்லியிருந்த மாதிரி அவங்க எந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சீட்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஒன் இந்தியன் ஹேஸ் டு பி அப்பாயிண்டட் இன் வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஒரு இந்தியன் வந்து வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் அப்பாயிண்ட் பண்ணலாம். சத்யேந்திர சின்ஹா வாஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன். ஸோ அந்த மாதிரி வைஸ்ராய்ஸ் கவுன்சில் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் நுழைஞ்ச ஃபர்ஸ்ட் இந்தியன் வந்து சத்யேந்திர சின்ஹா. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க சத்யேந்திர சின்ஹா. ஸோ இதெல்லாம் தான் மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ். அந்த அதுக்கு கீழே கொண்டு வந்த இதுதான் லக்னோ பேக்ட் 1916. டியூரிங் த 1916 காங்கிரஸ் செஷன் அட் லக்னோ டூ மேஜர் ஈவெண்ட்ஸ் அக்யூர் தி டிவைடன் காங்கிரஸ் பிகம் யுனைடட். ஸோ 1907 சூரத்தில் பிரிஞ்சு போன காங்கிரஸ் வந்து 1916 வந்து ஒன்று சேர்ந்துருப்பாங்க லக்னோவில். சூரத்தில் பிரிஞ்சு லக்னோவில் சேர்ந்துட்டாங்க அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ இந்த டைமில் வந்து திலக்கும் இறந்துருப்பார்னு நினைக்கிறேன். ஆமாம், திலக்கும் வந்து இறந்துருப்பார். என் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் ஜாயிண்ட் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் வாஸ் ரீச் பிட்வீன் த காங்கிரஸ் அண்ட் த முஸ்லீம் லீக் அண்ட் இட் வாஸ் கால் த அந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து 1905 வந்து பிரிஞ்சது இல்லையா, அது வந்து 1911 வந்து மறுபடியும் அந்த ப்ரொவிஷனை எடுத்திருப்பாங்க, அந்த இந்த செல்லாது அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. The singing of, the signing of the Lucknow Pact by the Congress and Muslim League in 1916 marked an important step to in the Hindu-Muslim unity. So, and then the 1916 la vandu the Muslim League-um Congress-um seindha and the pact sign pannadhu vandu or Hindu-Muslim unity oda or important-ana or year appdin solluvanga. 1916 la Lucknow Pact, nalla nyavichukonga. The Home Rule Movement. Two Home Rule Leagues were established. ஒன் பை பாலகங்காதர் திலக் அட் பூனா. நான் அப்படியே சொன்ன மாதிரி பூனாவில் வந்து லா பாலகங்காதர் திலக் ஏப்ரல் 1916, ஆனிபெசன் வந்து மெட்ராஸில் செப்டம்பர் 1916. தி எய்ம் ஆஃப் தி மூமெண்ட் வாஸ் டு கெட் செல்ஃப் கவர்மெண்ட் ஃபார் இந்தியா வித் இன் த பிரிட்டிஷ் எம்பையர். ஸோ பிரிட்டிஷ் எம்பையரில் ஒரு இந்தியாவுக்காக ஒரு சுய ஆட்சி சுய அரசு தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அதோட எய்ம் தான் ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. It believed freedom was the natural right of all nations. When Tilak movement concentrated on Maharashtra, Anibasan movement covered the rest of the country. Tilakoda or and Tilakoda home rule movement and idu pathina Maharashtra sutiye irundichu ana Anibasan todad India full avanga kondu poirundanga. On 20 August 1917, Montagu, the secretary of state in England, made a declaration in the Parliament of England on British government policy towards future political reforms in India. 1919 இவங்க வந்து கேட்டிருந்தாங்களா 1916 வந்து ஒரு பேக்ட் போட்டிருந்தாங்க, லக்னோ பேக்டில் சொல்லியிருந்த மாதிரி இவங்களுக்கு வந்து நிறைய டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு இந்த ரிஃபார்ம்ஸ் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி 1917 வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் மாண்டகு தலைமையிலான ஒரு குழு வந்து இது கொடுத்துருப்பாங்க, பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஹீ ப்ராமிஸ் த கிராஜுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா. திஸ் ஆகஸ்ட் டிக்ளரேஷன் லெட் டு தி எண்ட் ஆஃப் ஹோம் ரூல் மூமெண்ட். ஸோ வந்து இந்த ஆகஸ்ட் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நான் இந்த ஆகஸ்ட் டிக்ளரேஷனுக்கு கொடுத்தனால ஹோம் ரூல் மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க இந்தியாவில். சரி ஓகே, நம்ம பேலன்ஸ் இது வந்து இது வரைக்கும் நம்ம 1916 வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ வந்து இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டண்ட்லாம் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் காந்தியினரா அந்த காந்தி வந்து 1918 காந்தியன் நேரா ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதில் இந்த 1918 1947 வரைக்கும் காந்தி நேரா ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதில் வந்து டீட்டெயிலாக மீதி இதில் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.